அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா بِمَا فَضَّلَ اللَّهُ بَعْضَهُمْ عَلَى بَعْضٍ وَبِمَا أَنْفَقُوا مِنْ أَمْوَالِهِمْ فَالصَّالِحَاتُ قَانِتَاتٌ حَافِظَاتٌ لِلْغَيْبِ بِمَا حَفِظَ اللَّهُ وَاللَّاتِي تَخَافُونَ نُشُوزَهُنَّ فَعِظُوهُنَّ وَاهْجُرُوهُنَّ فِي الْمَضَاجِعِ وَاضْرِبُوهُنَّ فَإِنْ أَطَعْنَكُمْ فَلَا تَبْغُوا عَلَيْهِنَّ سَبِيلًا إِنَّ اللَّهَ كَانَ عَلِيًّا كَبِيرًا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الله الله في النساء فإنهن أبان في أيديكم إلى آخر الحديث رواه أحمد عليكم تغلم بلون الله جل سبحانه وتعالى وكي ورساهتم صلواتم سلامم எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ், எமக்கு உணவளிக்கின்றவன் அல்லாஹ், எமது சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்றவன் அல்லாஹ், அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வத்தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே சிறந்த இனமாக சிரேஷ்டமான இனமாக மனித வர்க்கத்தை அல்லாஹு சுபஹானஹு வத்தாலா படைத்திருக்கிறார். அந்த மனித வர்க்கத்தின் ஆரம்பம் நபியுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை படைத்து அவர்களுடைய இடது விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு சுபஹானஹு வத்தாலா படைத்தால் உருவாக்கினார். அவர்கள் இருவரும் குடும்ப வாழ்க்கையை நடத்தி இன்று வரை கியாமத்து வரைக்கும் அதுதான் ஒரு குடும்பமாக அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் கடைசியாக ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வந்தார்கள். அவர்களும் 13 அல்லது 11 திருமணங்கள் முடித்தார்கள். 9 மனைமார்களோடு ஒரே காலத்தில் வாழ்க்கை நடத்தினார்கள். அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களும் உலகத்திலே வந்தார்கள், திருமணங்கள் செய்தார்கள், முடித்தார்கள், குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறந்த மனைமார்கள் கிடைத்தார்கள். அந்த மனைமார்கள் மூலமாக பெற்றெடுத்த குழந்தைகள் நல்லதாக அமைந்தது. அதிலே ஒன்று எமக்கு படிப்பினைக்கு உள்ளதுதான் நபியுல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த குடும்பங்கள் செய்த தியாகம் இன்று வரைக்கும் அதை ஞாபகப்படுத்தி ஹஜ்ஜுடைய அமல்களில் ஈடுபடுகின்றோம். எப்பொழுது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையுமோ நிச்சயமாக அந்த ஊர் சிறப்பாக அமையும். குடும்ப வாழ்க்கைகள் சிறப்பாக அமையும் பொழுது அந்த ஊர்கள் சிறப்பாகும். ஊர்கள் சிறப்பாகும் பொழுது கிராமங்கள் சிறப்பாகும் பொழுது நாடு நகரங்கள் சிறப்பாக அமையும் என்பதை இரண்டாவது கருத்துக்கு இடமில்லாமல் அதை ஒவ்வொருவரும் விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதோ குடும்பங்கள் சீர்குலைந்து சின்ன பின்னமாகி விடுமோ அப்பொழுதோ ஊர்களிலேயும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அது முழு நாட்டுக்கும் ஒரு உலகத்துக்கும் ஒரு பிரச்சனையானதாக உலகத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒன்றுதான் அந்த குடும்ப வாழ்க்கை அமைவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 அல்லது 11 திருமணங்கள் முடித்து 9 மனைமார்களோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கையிலே நான் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லினிசாஹி வஅன கைருக்கும் லினிசாஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைமார்களுக்கு சிறந்தவர். எனவே வஅன கைருக்கும் லினிசாஹி,
என்னுடைய மனைமார்களுக்கு சிறந்தவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த வாழ்க்கையை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள், நிம்மதி சந்தோஷம் ராகத்து ஏற்படுவதற்கு இது வழி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாகரீகம் படைத்த இந்த உலகத்திலே அநாகரீகமாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு, வாழ்வதற்கு வழி தெரியாத அந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அழகான குடும்ப வாழ்க்கையை முன்வைத்தார்கள். ஆனால் இன்று இந்த நூற்றாண்டிலே விஞ்ஞானம் மலையேறிக்கூடிய இந்த காலகட்டத்திலே, தொழில்நுட்பங்கள் முன்னேறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே உள்ள அநாகரீகங்களை மக்கள் பின்பற்றி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைகளை வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அதனால் நிக்காக நடந்து அக்கது நடந்து அடுத்த செக்கனில் காலி கோட்டிலே நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரதாபமான காட்சிகள் ஒன்றுகண்டல்ல ஏராளம். காலிமார்களிடத்திலே கேட்கும் பொழுதும் நடக்கக்கூடிய நிக்காகை விட நடக்கக்கூடிய தலாக் அதிகமாகுமோ என்ற அடிப்படையிலே அந்த அளவுக்கு அதிகமான தலாக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கயாமத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நன்னடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுவது ஒரு பெரிய தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குத்பாவிலே அதை சுட்டிக்காட்டி முடிக்க முடியாது. என்றாலும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை குர்ஆனில் ஹதீஸில் வரக்கூடிய விடயங்களை நாம் பார்த்து அவைகள் எம்மிடத்திலே என்ன குறைகள் இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கைகளை சீராக்கிக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் என்றொரு பரதாபமான ஒரு காட்சியாக ஒரு செய்தியாக இன்று முழு உலகத்திலேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், அனாதைகளாக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தகப்பன் ஒரு சில காரணத்துக்காக சுய கௌரவத்தை அங்கே மதித்து சுய கௌரவத்துக்காக அங்கே விட்டு தன்னுடைய மனைவி விட்டு பிரிகின்றால் பாவம் அப்பாவி. தாயும் தகப்பனும் அங்கே பிரச்சனைக்குள்ளாகும் பொழுதும் சண்டை பிடித்துக் கொள்ளும் பொழுதும் அங்கே அதிலே மாட்டிக்கொள்வது அந்த அப்பாவி குழந்தைகள். எனக்கு ஒரு தகப்பன் இல்லையா, எனக்கு ஒரு தாய் இல்லையா என்ற ஏக்கத்திலே எத்தனையோ நூற்றுக்கணக்கல்ல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் என்று சமுதாயத்திலே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒழுக்கம் இல்லை, படிப்பில்லை, அவர்களுக்கு கலாச்சாரம் இல்லை, உடுப்பதற்கு உடுப்பில்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை. இப்படியான நிலைப்பாட்டிலே தாயுடையவும் தகப்பனுடையவும் கணவனுடையவும் மனைவியுடையவும் அந்த சுய கௌரவத்தினால் அவர்கள் விட்டுக் கொடுக்காத தன்மையினால் இப்படியான எத்தனையோ குழந்தைகள் என்று சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குத்பாவை கேட்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டியாவது நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். ஏன், இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அங்கே பார்க்கும் பொழுது மார்க்க அறிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கம் என்ன சொல்கிறது? நபி அவர்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையிலே பொறுமையோடு வந்த மனைமார்களோடு செயல்பட்டார்கள் என்பதை ஒவ்வொருவரும் திருமணத்துக்கு முன்பு அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடியவர்களாவது அல்லது திருமணம் முடிக்க ஆயத்தமானவர்களாவது அங்கே உலமாக்களை அணுகி குடும்ப வாழ்க்கை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில், குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். இல்லை என்றால் அந்த ஊருடைய நிர்வாகிகள் அல்லது உலமாக்கள் அந்த ஊர்களிலே குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இளம் கன்னிகளுக்கு திருமணம் முடிக்க ஆயத்தமாக இருக்கின்றவர்களுக்கு, வாலிபர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக சில கருத்துக்களை முன்வைத்து அங்கே சீராக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்திலே சமுதாயத்திலே நிச்சயமாக ஏராளமான பிரச்சனைகள் உருவாகி ஒரு சின்ன பின்னமான நிலைமை ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே கணவனிடத்திலே இருக்க வேண்டிய சில நல்ல தன்மைகள் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையிலே கணவனிடத்திலே இருக்க வேண்டிய விட்டுக் கொடுக்க வேண்டிய சில நல்ல தன்மைகள் அதிலே ஒன்றுதான். முதலாவதாக அந்த கணவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அந்த கணவன் இபாதத்துள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் தக்குவா உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இவன் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி அந்த அவனும் தொழுதுவிட்டு தன்னுடைய மனைவியை அங்கே எழுப்பாட்டி தண்ணீரை தெளித்து எழுப்பாட்டி விடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கணவனுடைய நல்ல பண்பு இந்த தஹஜ்ஜத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அத்தோடு அந்த கணவனிடத்திலே
அந்த வீட்டு தலைவந்தத்திலே இருக்க வேண்டிய ஒன்றுதான். எங்கேயாவது இருந்து வீட்டிலிருந்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுதோ வீட்டுக்கு வர வேண்டும், அவர் அழகாக வீட்டுக்கு வர வேண்டும். அங்கே வந்து அந்த வீட்டிலே நுழையும் பொழுதோ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிக்கொண்டு, மனைவிக்கு சலாம் சொல்லிக்கொண்டு, என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தலை கெடுக்காதே அங்கே சந்தோஷமாக வீட்டிலே நுழைய வேண்டும், சலாமோடு நுழைய வேண்டும், சிரிப்போடு புன்னகையோடு நுழைய வேண்டும். அந்த நேரத்திலே மனைவிமார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கணவனை அழகாக வரவேற்க வேண்டும், சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நிசா இம்ராஅத்துன், பெண்களிலே சிறந்தவர்கள் யாரென்று சொன்னால், இதா நலர்த்த இலைஹா தர்ரக்க, உங்களுடைய மனைவியை நீங்கள் பார்த்தால் சந்தோஷம் வர வேண்டும், உள்ளத்திலே பூரிப்பு ஏற்பட வேண்டும். இதைத்தான் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கின்றது, அன் கலக்கலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹுடைய வல்லமைகளில் குதிரத்தில் உள்ள ஒன்றுதான், கலக்கலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களுடைய மனைவிமார்களை உங்களில் இருந்தே படைத்திருக்கிறோம், லிதஸ்குனு இலைஹா, எதற்காக வேண்டி, உங்களுடைய என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், உங்களுடைய மனைவியை பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு உங்கள் அமைதியா ஏற்பட வேண்டும், மனதிலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியை நீங்கள் பார்க்கின்றீர்களா, அந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். இதுதான் உங்களுடைய மனைவிமார்களில் சிறந்த மனைவிமார்கள். அன்புக்குரியவர்களே, எங்காவது இருந்து கடையிலிருந்து தொழிலிருந்து நாங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்கு ஆஜராகும் பொழுது அந்த மனைவி அலங்காரித்துக் கொண்டு, கணவன் வரக்கூடிய நேரமாகிவிட்டது, அவரை வரவேற்க வேண்டும் என்று அந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, அழகுபடுத்திக் கொண்டு, என்னென்ன மேக்கப்புகள் பெய்ய வேண்டுமோ அத்தனை மேக்கப்பையும் செய்து கொண்டு, தன்னுடைய கணவனை சிரித்த முகத்தோடு அழகாக வரவேற்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. இப்பொழுது அவனிடத்திலே இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் மறந்து அந்த இடத்திலே ஒரு சந்தோஷமான ஒரு முகமலர்ச்சியோடு மனோகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஆரம்ப கருத்தாவாக இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எனக்கு சொல்லிக் காட்டுகின்றது. அதற்கு மாற்றமாக கணவன் பல பிரச்சனைகளோடு அங்கே வருகின்றான். அந்த நேரத்திலே மனைவி வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைகளை செய்து ஊத்த உடுப்போடு அசிங்கமான தோட்டத்தோடு தலைவிரி கோலத்தோடு அங்கே மாப்பிள்ளையை அங்கே அன்னிப்பான் என்றால், முகம் கொடுப்பார் என்றால், சந்திப்பார் என்றால், மாப்பிள்ளையுடைய கணவனுடைய உள்ளத்திலே அவளை பற்றி அசிங்கமான எண்ணம் தான் உள்ளத்திலே ஏற்படும். இதைத்தான் நபி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, தெரியாதவர்களுக்கு மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது, இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று கணவனும் சிரித்த முகத்தோடு போக வேண்டும், மனைவியும் சிரித்த முகத்தோடு தன்னுடைய அழகை வெளிக்காட்டி கணவனை ஆரவாரித்து அங்கே வரவேற்க வேண்டும். இது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சிறந்த கட்டமாக இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எனக்கு சொல்லிக்காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போல கணவன் வீட்டுக்கு போனால் குழந்தைகளோடு குஞ்சி விளையாட வேண்டும், அவர்கள் குழந்தைகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே வருகின்றார்கள், நபி அவர்கள் குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நபி அல்லவா, பிள்ளைகளோடு விளையாடுகின்றீர்களே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள், சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் மல்லம் மல்லம் யாக்கிர் கபீரனா வலம் 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 யர்ஹம் சகீரனா, யாரு பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, மல்லம் யாக்கிர கபீரனா, யாரு பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, மல்லம் யர்ஹம் சகீரனா, சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டலையோ, வலைத்த மின்னா, என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி காட்டினார்கள். எனவே சிலர்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது பிள்ளைகள் ஓடி ஒழிகின்றார்கள், தகப்பன் வந்துவிட்டான் பயந்து நடுங்குகின்றார்கள். இப்படியாகவும் சில பெற்றார்கள் இருக்கின்றார்கள். எனவே அப்படியான பெற்றார்கள், அப்படியான வீட்டு தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், கணவன்மார்கள், அவர்கள் தன்னை குழந்தைகள் மீது இரக்கம் காட்டி நடக்கக்கூடியவர்களாக ஆகிக் கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல குடும்பத்திலே அங்கே அதாவது குடும்ப தலைவன் கணவன் என்று சொல்லக்கூடியவர் சிறந்த முறையிலே குடும்பங்களை நிர்வகிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், பெண்களை அழகாக பராமரிக்கக்கூடியவர்கள் என்று குர்ஆன் சொல்லிக் காட்டுகின்றது. அழகாக அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். குர்ஆன் எப்பயும் சொல்லல்ல, அடக்கி ஆள வேண்டும் என்று, பெண்கள் எங்களுடைய அடிமைகள் அல்ல, ஒவ்வொரு கணவனும் விளங்க வேண்டும். பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பங்காளிகள், எம்முடைய பார்ட்னராக இருக்கின்றார்கள். அவர்களை அழகான முறையிலே
பராமரிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். ஏன் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாக்கிசுள் அக்கல் வல்லமல், புத்தியிலே அவர்கள் குறைந்தவர்கள் ஆண்களை விட, அவர்கள் அமலிலே குறைந்தவர்கள். இதை சொன்ன பொழுது நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லா, புத்தியிலே என்ன குறைந்தவர்கள்? ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்சிக்கு பெண்கள் இரண்டு பேர்கள் நிற்க வேண்டும். நாலு ஆண்கள் விபச்சாரம் செய்தார் என்று சாட்சி சொல்கின்றார்களா? எட்டு பெண்கள் அங்கே சாட்சி சொல்ல வேண்டும். எனவே அவர்கள் புத்தியிலே குறைந்தவர்கள், அமலிலே குறைந்தவர்கள் என்றால் என்ன என்று கேட்டபொழுது அவர்களுக்கு மாதாந்த குழு ஹைல் மென்சசுடைய பீரியட் காலம் வந்துவிட்டால் அவர்களுக்கு சொல்ல முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது, குர்ஆன் ஓத முடியாது. எனவே இப்படியாக ஆண்களை விட அவர்கள் அமலிலே குறைந்தவர்கள். பொறுப்புகளை பெண்களின் பக்கம் ஒப்படைப்பார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கும் உங்களுடைய விடயங்களை பெண்களின் பக்கம் ஒப்படைக்கக்கூடிய காலம் வரும் என்று சொல்லியிருந்தால் பூமிக்கு மேலால் வாழ்வதை விட பூமிக்கு கீழால் போவதை ஏற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே குடும்பத்துடைய பராமரிப்பு, குடும்பத்தை வழி நடத்துவது பெண்களுக்கு முடியாது, ஆண்கள் தான் செய்ய வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமூன, ஆண்கள் குடும்பங்களை அழகாக பராமரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் அழகாக பெண்களையும் பிள்ளைகளையும் அழகாக பராமரிப்பது ஆண்களுடைய பொறுப்பு. எனவே அதை தெரியாவிட்டால் உலமாக்களிடத்தில் அணுகி கேட்டு குழந்தைகளை இரக்கத்தோடு, பாசத்தோடு, அன்போடு அந்த குழந்தைகளை அரவணைத்து மனைவியை பண்போடு, பாசத்தோடு அவர்களை அழகாக பராமரிக்க வேண்டும். தவறுகள் செய்யும் பொழுது சுட்டிக்காட்ட வேண்டும். எத்தனையோ பெற்றார்கள், எத்தனையோ குழந்தைகள் மோசமான செயல்களை செய்கின்றார்கள், முடியை மோசமாக வளர்த்திருக்கின்றார்கள், மோசமான உடுப்புகளை அணுகின்றார்கள், கையிலே காலிலே அவர்கள் செயின்கள் போட்டு அணிந்து கொண்டு கேவலமாக இருக்கின்றார்கள். ஏன் பெற்றார்களே, குடும்ப தலைவர்களே, ஏன் வெட்கப்பட வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? சாப்பாட்டை கொடுக்கிறோம், கல்விக்காக செலவழிக்கிறோம், அனைத்தையும் செய்து ஏன் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது? அவர்களுக்கு அழகாக நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை வழிநடத்த வேண்டும். பள்ளிக்கு போகவில்லையா, பள்ளிக்கு போய் சொல்லி என்று அந்த குழந்தைகளுக்கு பெண்கள் பரிதானிந்து தன்னை முடித்துக் கொள்ளவில்லையா, அவர்களுக்கு அழகான வார்த்தை மூலமாக அந்த உபதேசங்களை செய்து பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் திருத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இதே போன்று மனைமார்களையும் நல்ல வழியிலே, நல்ல முறையிலே அழகான வார்த்தைகளை சொல்லி நாம் இருவரும் சொர்க்கத்திலே வாழ வேண்டும். சொர்க்கத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த பெண்களையும் தொழுகையின் மூலம்தான், மட்டுமல்ல அமல்களின் மூலமும் தான், தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொள்வதன் மூலமாகவும் தான், மற்ற வழி ஆண்களோடு நடமாடக்கூடிய விஷயத்திலே தான் அந்த பெண்களை அழகாக வழி நடத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல ஒவ்வொரு ஆண்களும் உணர்ந்திருக்க வேண்டும், பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விரைவினமானவர்கள். இத்தவசோ பின்னிசா, பெண்களுக்கு உபதேசம் செஞ்சு கொண்டே இருங்க. பயின்ன அவர்கள் வளைஞ்ச மெலிஞ்ச கோணலால எழும்பால படைக்கப்பட்டவர்கள். ஆண்களை விட பெண்கள் அதாவது சொத்தானவர்கள், மிருதுவானவர்கள். அவர்களுக்கு திடீரென்று விடயத்தை போட்டுவிடக் கூடாது. படிப்படியாக உபதேசம் செஞ்சு கொண்டிருங்க. உங்களைப் போல கனமானவர்கள் அல்ல, அவர்கள் மிருதுவானவர்கள். எனவே மிருதுவாக உங்களுடைய உபதேசங்களை அடிக்கடி செய்து அவர்களை நேர் வழிப்படுத்திக் கொள்ளுறீங்க. அவர்கள் அப்படியே விட்டுட்டா நேரா பேசிடுவாங்க, அப்படியே விட்டுட்டா நேரா பேசிடுவாங்க. ஒரே அடிக்க வளர்ச்ச பார்த்தா வளர்ச்ச முடியாது, உடஞ்சிரும். கசுருஹா தலாக், தலாக்கில போய் முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மிருதுவானவர்கள், அதற்கு ஏற்ப அவர்களுக்கு உபதேசம் செய்து ஒரே அடிக்க அவர்களை திருத்த பார்க்காமல் படிப்படியாக திருத்தி நேர்மைப்படுத்துங்கள் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லிக்காட்டுகின்றது. அதே போல மனைமார்கள் எப்படி சுத்தமாக, எப்படி அவர்கள் எங்களுக்கு முன்னால் அழகாக இருப்பதை நாம் விரும்புகின்றோமோ அதே போல நாமும் அந்த மனைமார்களுக்கு முன்னால் அசிங்கமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யனல் மர்வதீக்கமா உஹிப்பு அன் தத்தஸய்யனலி. நான் எப்படி என் மனைவி அழகாக இருக்கணும் என்று விரும்புகிறேனோ அதே போல நானும் அந்த மனைவிமார்களுக்கு முன்னால் அழகாக இருப்பதைத்தான் விரும்புகின்றேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். சிலர்கள் அசிங்கமான தோட்டத்தோடு மனைவியோடு இருப்பதன் மூலமாக வார்த்தைகள் பேசுவதனால எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போல அந்த மனைமார்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் வெறுக்கக்கூடிய முறையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே,
அந்த மனைமார்களின் குடும்பங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். மனைமார்களின் குடும்பங்களை மதித்து நடக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துடைய தலாக்குகளுக்கு முக்கியமான காரணம், பசகுக்கு முக்கியமான காரணம் மனைவியின் குடும்பத்தை மதிக்காமல் எத்தனையோ ஆண்கள் நடப்பதே. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். 20 வருஷம் 25 வருஷம் அந்த பிள்ளையை அவர்கள் அழகாக வளர்த்தி அங்கே எம்மிடத்திலே தவ்வஜத்துக்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன் ஒரு மகனுக்கு என்று அடுத்த கட்டத்திலே நாம் பொறுப்பாளியாகி விடுவோம். பொறுப்பாளியான பதிக்கு நீ புகாதே, உன்ற வீட்டின் ராகரிச்சினி உன்ற வீட்டுக்கு புகாதே என்று அந்த மனைவியை தன்னை பெற்று வளர்த்த, கல்வி ஊட்டிய, அடவு படுப்பிச்ச, எல்லா விடயத்தையும் செய்த செய்தி எம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டதற்கு பிறகு நாம் தான் ராஜா என்று ஆழ்வதல்ல. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பொருத்தமான விஷயம் அல்ல. எத்தனையோ குடும்பங்களிலே தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தகப்பனை பார்க்க முடியாது, தாயை பார்க்க முடியாது, ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஏதோ வாழ வந்துவிட்டேன், கணவனிடத்திலே வாழ்கின்றேன் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அது அல்லாமல் விருப்பத்தோடு வாழக்கூடியவர்களாக இல்லை, சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு மனைவி. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தன்னுடைய தகப்பனை போல் தன்னுடைய மாமாவை கவனிக்க வேண்டும், தன்னுடைய மச்சன்மார்களை தன்னுடைய நண்பர் போல சகோதரன் போல கவனிக்க வேண்டும், அதே போன்று அவர்களை நல்ல முறையிலே அனுசரிக்க வேண்டும். மனைவிக்கு அந்த தாயை பார்ப்பதற்கு, தகப்பனை பார்ப்பதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும், அவர்களோடு சகவாசம் வைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய திருமணம். இதற்கு மாற்றமாக கெடுபுடியாக அவர்களை ஏசிக்கொண்டு தூட்டிக்கொண்டு மனைவியிடத்திலே ஓண்ட வாப்பா இப்படி, ஓண்ட உம்மா இப்படி, ஓண்ட நானா இப்படி என்று சொல்வோம் என்றால் இது குடும்ப வாழ்க்கைக்கு அழகான பொருத்தமானது ஒன்றல்ல. இதைக் கொண்டு குடும்பம் பிளவுபடுமே தவிர நிச்சயமாக சந்தோஷமாக வாழ மாட்டாது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, மனைவியின் அதாவது மனைவியுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். எத்தனையோ குடும்பங்களிலே கணவனுடைய நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது கொத்துபாவிலே சொல்ல முடியாது, வெட்கமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மனைவிமார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றாமல் தொழில் தொழில் வியாபாரம் பணம் பணம் என்ற அடிப்படையிலே எத்தனையோ கணவன்மார்கள் அங்கே தொழிலுக்குத்தான் முக்கியம் கொடுக்கின்றார்களே தவிர மனைவிக்குரிய ஹக்குகள் நிறைவேற்றப்படாமல் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதற்கு ஏராளமான நபியுடைய காலத்திலும் சம்பவங்கள், அங்கே அந்த மனைவிக்குரிய ஹக்குகள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அவளுக்கு என்ன பணத்தை கொடுத்தாலும் சாப்பாட்டு எதை கொடுத்தாலும் அங்கே சரிவர மாட்டாது. உடம்பு ரீதியான ஹக்குகளை அந்த மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டும். இதை பல கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே அவைகளை மிக உணர வேண்டும். சென்ற குத்துபாக்களிலும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். சில மனைவிமார்கள் நேரடியாக சொன்ன விடயங்கள், இரவு முழுக்க பகல் முழுக்க கணவன் தொழிலில் இருந்து இரவைக்கு வந்தாலும் ஹேண்ட்போன் வைக்காமல் ஹேண்ட்போனிலே காலம் கழிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைப்பாடுகளை மாறி மனைவிக்குரிய நேரத்தை, பிள்ளைகளுக்குரிய நேரத்தை, அந்த ஹக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல மனைவியுடைய குறைகளை பிறரிடத்திலே நாங்கள் கூறக்கூடாது, மனைவியுடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடாது, மனைவியுடைய குறைகளை மனைவியை இழிவாக பிறரிடத்திலே மற்றவர்களிடத்திலே சொல்லக்கூடாது. சிலர்கள் மிருகத்தனமாக மனைவியை மற்றவர்களிடத்திலே இழித்து படித்து கூறுவது மட்டுமல்ல, பிறருக்கு மத்தியிலே அடிக்கவும் செய்கின்றார்கள். இப்படியான கேவலமான செயல்களை விட்டும் நாம் நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றி ஒரு சந்தோஷகரமான மனோகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, மனைவிமார்களுக்கு தாராளமாக செலவழிக்க வேண்டும். நாளைய கியாமத்தில் கூட கேள்வி கணக்கில்லாத ஒன்றுதான் மனைவிமார்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்துக்கு. அது மட்டுமில்லை, மனைவிமார்களுக்கு எந்த அளவு என்றால் பீஸ் அபி அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கின்றீர்கள், பள்ளிவாசல் கட்ட கொடுக்கின்றீர்கள், இன்னும் பல ஜிஹாதுக்காக கொடுக்கின்றீர்கள். அனைத்து பணத்திலும் நீங்கள் மனைவிமார்களுக்காக செலவழிக்கக்கூடிய பணம் இருக்கிறது. மனைவிக்காக குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடிய பணம் தான் ஏற்றமான பணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மனைமார்களுக்கு இப்படியாக செலவழிப்பதிலே நாங்கள் தாராளமாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஹலாலான உணவுகளை மனைமார்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். சில சலபு சாலிகங்களுடைய பெண்மணிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, மாப்பிள்ளை வழியிலே போகும் பொழுது சொல்வார்கள், இய்யாக்க கஸ்புல் ஹராம், உங்களுக்கு ஹராமான சம்பாத்தியத்தை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இன்னா நஸ்மிரு அலல் ஜூ, நாங்க பசியில பொறுமையா இருக்கிறோம்,
அதல்லர், கஷ்டத்தின் மீது பொறுமையாக இருக்கிறோம். வலா நஸ்பிரு அலல் நார், நாங்கள் நரகத்தின் மீது பொறுமையாக இருக்க இயலாது. நரகத்தை தேடி தந்துடாதீங்க, ஹராத்தை தேடி தந்துடாதீங்க, ஹலால தேடி தாங்க. நாங்க பசியில் இருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், நோயில் இருக்கிறோம், பரவாயில்லை, ஆனால் நரகத்தில் எங்களுக்கு பொறுமையாக இருக்க இயலாது, ஹலாலான சம்பாத்தியத்தை செஞ்சுதாங்க என்று சில தலபு சாலிகளுடைய மனைவிமார்கள் அவர்கள் வெளியிலே போகும் பொழுது அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஹலாலான சம்பாத்தியத்தை மனைவிமார்களுக்கு கொடுப்பது, அதே போல மார்க் அறிவை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஏதுவாக வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பது, இப்படியாக இந்த விடயங்களிலே நாங்கள் ஒரு சிறந்த கணவனாக வேண்டுமாக இருந்தால் இப்படியான முறையிலே மனைவிமார்களுக்கு நாங்கள் உதவியாக ஒத்தாசையாக இருந்து செயல்படுவோம் என்றால் இதை கொண்டு வல்லல்லாஹ் சிறந்த குடும்பத்தை ஏற்பாடு செய்து தருவான். அதே போல மனைவிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் குழந்தைகளை அழகாக வளர்க்க வேண்டும். கணவன் இரவெல்லாம் பகல் காலையில் எழும்பி இரவைக்கு வருகின்றான், பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றான், மூட்டை சுமக்கிறான், தீ அடிக்கிறான், ரொட்டி போடுகிறான், வெயிலிலே காய்கிறான், மலையிலே நனைகிறான், அங்கே நெருப்பிலே காய்கிறான், இப்படியெல்லாம் பல சிரமங்களை அடைந்து சம்பாதித்துக் கொண்டு வரக்கூடிய கணவனை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று மனைவிமார்கள் விளங்க வேண்டும், அவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல கணவன்மாரும் விளங்க வேண்டும். எங்கட புள்ளிய பாதுகாக்கிறது, எங்கட சொத்தை பாதுகாக்கிறது, வீட்டை சுத்தமாக விரிச்சு கொண்டிருக்கிறது, எமக்கு சமைச்சு தாரது, எல்லாம் எங்கட உடுப்ப கழுவி தாரது, எல்லாத்திலையும் மீறி அவங்களோட உடம்ப எங்களுக்காக அர்ப்பணித்து ராத்துல நாங்க போயிடாம விபச்சாரத்தில் போயிடாம எங்களை பாதுகாக்கிறது எங்கட மனைவிமார்கள். எனவே அவர்கள்ட சில குறைகள் தவறுகள் ஏற்பட்டாலும் அதை மன்னிச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் மனைவிமார்கள்ட குறைகளை பேசிக் கொள்ளாம, குறைகளை வெளிப்படுத்தாம, அவைகளை மன்னிச்சு சின்ன சின்ன தவறுகளுக்கு குறைகள் பிடிக்காம அவர்கள் இருக்கக்கூடிய நலவுகளை பார்த்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற தன்மை கணவன்மாரிடத்தில் வரணும். அதே போல மனைவிமார்களும் கணவன் எவ்வளவு சிரமப்படுகிறார், அவர் கஷ்டப்படுறதாலதான் எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு வீடு, எங்களுக்கு வாகனம், அதனால நாங்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு எங்களை மாப்பிள்ள உதவியாக இருக்கிறாரு. அவருடைய குறைகளை பார்க்க கூடாது, நிறைகளை நல்ல விஷயத்தை பார்த்து சந்தோஷமாக எங்களை வாழ்க்கை அமைக்கணும் என்று ஒவ்வொரு மனைவிமார்களும் விளங்கிக் கொள்ளணும். அதே போல அன்புக்குரியவர்களே, கணவனுக்கு முன்னால், அதாவது கணவனுக்கு முன்னால், அதாவது கணவனை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் மனைவிமார்களும் பேசக்கூடாது. பிள்ளைகளை அழகான முறையிலே வளர்ப்பது தாய்மாருடைய பொறுப்பு. அந்த அழகாக வளர்ப்பதற்குரிய ஏதுவான அனைத்தையும் அவர்கள் செய்து கொண்டு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, சில மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் தந்த குடும்பத்துக்கு, மாப்பிள்ள குடும்பத்துக்கு, கணவன் குடும்பத்துக்கு செலவழிப்பது என்றால் அவர்கள் அதை தடை செய்து அவர்களுக்கு அவர்களோடு சேர விடாமல் எத்தனையோ குடும்பங்களில் சின்ன பின்னப்படுத்துகின்றார்கள். கணவனுடைய தாயை குறை கூறிக்கொண்டு, கணவனுடைய உம்மா தாயை குறை தாப்பனை குறை கூறிக்கொண்டு, கணவனுடைய சகோதரனை குறை கூறுவதால் எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபடுகின்றது. எனவே மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நாங்க உங்களோட குடும்பத்தை விரும்புவது போல, ஆதரிப்பது போல நீங்களும் எங்கட குடும்பத்தை விரும்பணும். ஒரு பெண் வழங்கணும், ஏன் மாமா என்ற தகப்பன் போல, மாமி என்ற தாய் போல, அவங்களோட மைனிமார்கள் என்ற சகோதரி போல நாங்க கொஞ்ச காலம் வாழ்றது, விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் சந்தோஷமாக எங்களை குடும்ப வாழ்க்கை நடக்கும் என்பதை ஒவ்வொரு மனைவிமாரும் விளங்கணும், பெண்களும் விளங்கணும். அதை கணவன்மார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சுட்டிக்காட்டி அழகான குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவியாக இருக்கணும். எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் செலவழிப்பதென்றால், அங்கே கணவன் குடும்பத்துக்கு செலவழிப்பதென்றால் மனைவிமார்கள் விடுகின்றதில்ல. இதனால எத்தனையோ பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில தலாக்கில முடியக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதே போல ஒவ்வொரு விடயங்களையும் மனைவிமார்கள், அதாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கனமான வாழ்க்கையை வாழ வேண்டும். சிக்கனமான வாழ்க்கையை கணவன் கொண்டு போந்து போடுகின்றாரே, அங்கே உடைத்து தருகிறார் என்று நினைத்து எல்லாத்தையும் ஊராரித்தனமாக செலவழித்து அங்கே கணவனை மோசத்தில் ஆக்குவதல்ல, மற்றவர்கள் வாழ்வது போல நாங்களும் வாழணும். அவர் இப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, அவங்க இந்த வாகனத்தில் ஓடுறாங்க, அவங்க இப்படி வீடு கட்டுறாங்க என்று மனைவிமார்கள் கணவன்மார்களை
அங்கே ஊக்குவிப்பதால தான் எத்தனையோ கணவன்மார்கள் அறமான வழியில பட்டிக்கு மோசமான வழியில சம்பாதித்து அங்கே மற்றவர்களைப் போல வாழ ஆரம்பிப்பது. அதுல கடைசி முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய கோபம் வந்து அனைத்தையும் அடித்து ஒரு கேவலமான நிலைமைக்கு ஆகுவது மட்டுமல்ல, குடும்பத்திலே குழவு ஏற்பட்டு கடைசியிலே தலாக்கிலே போய் முடியக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுருக்கம் என்ன? ஒவ்வொருத்தரும் புரிந்துணர்வு உள்ளவர்களாக, மாப்பிளையும் பொஞ்சாலியும் புரிந்துணர்வு உள்ளவர்களாக அவருடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றால் நிச்சயமாக மனோகரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். இதைத்தான் நபி அவர்கள் உலகத்திலே காட்டினார்கள். எனவே இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை புரிந்து யாழ்லா எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய குடும்பங்களை சீராக செய்வதற்கு நீ அருள் புரிவாயாக, சிறந்த குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து நல்ல சந்ததிகளை பெற்று வளர்ப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே, எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபட்டு சின்னாபின்னப்பட்டிருக்கின்றார்கள், யாழ்லா அவர்களுக்கு விளக்கங்களை கொடுப்பாயாக, அவர்கள் புரிந்துணர்வது வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. நாயினே கிருபையுள்ளவனே, கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல சந்ததிகளை பெற்றெடுத்து நீ பொருந்தக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்கும் அருள் புரிவாயாக. வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على محمد وعلى ال محمد ويا عباد الله اتقوا الله اطيعوا الله اوصيكم ونفسي اولا بتقوى الله وقال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واللاتي تخافون نزوزهن فإلوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن اعتنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم أقول قولي هذا واستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى اله وازواجه واتباعه الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد ويا عباد الله اتقوا الله اطيعوا الله اوصيكم ونفسي اولا بتقوى الله وقال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم ارحم لنا الخلفاء الراشدين المهديين والأمراء الصديقين المحققين أبي بكر عمر عثمان علي رضي الله عنهم وعلى السادة المبشرة والأمهات المؤمنين أزواج رسولك وآل الصحابة والتابعين والتابعين بإحسان إلى يوم الدين اللهم اغفر وارحم الخلفاء المتقدمين اللهم انصر جيوش المسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تصب خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس مثوى القرار ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله اكبر